விந்தாலு எப்படின்னு செய்யறத பற்றி காமிக்க போகிறேன். அதுக்காக நான் அரை கிலோ மட்டன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பில உருவி வச்சுருக்கேன். நாலு பட்டை, நாலு கிராம்பு, நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு இருக்கிற ஒரு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். அதே போல் பூண்டையும் 20-30 பல்லு இருக்கும் துருவி வச்சுருக்கேன். நாலு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். மூணு பெரிய வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை உருவி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், இது 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கால் ஸ்பூன் வந்து சாதாரண மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த வெங்காயமும் இந்த பூண்டும் இஞ்சியும் தான் இந்த மட்டன் விந்தாளுவுக்கு தேவையான ஒன்று. எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், உப் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெயை வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். பட்டைகளை பாட்டு பட்டை கிராம்பு ஏலக்காயை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டோம். பாருங்கள், வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆயிலில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி போட்டுடலாம். இஞ்சி பூண்டு துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு கீறி வச்ச பச்சை மிளகாய் ஒன்று 4 இருக்குது. இது எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிடுவோம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூளை போட்டுக்கலாம். இதுக்கு மல்லித்தூள், சோம்பு இது எல்லாம் கலக்கக்கூடாது. அப்போ தான் விந்தாலு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வணக்கிட்டு நம்ம தக்காளி 4 அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். தேவைக்கு சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுட்டு கலரிட்டு மட்டனை போட்டு இஞ்சிட்டு தண்ணி ஊற்றி 4 விசில் வர வரைக்கும் மட்டனை வேக வச்சிடலாம். அப்புறம் லாஸ்டில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப கிரேவி வேணும்னு சொன்னால் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை போட்டு மூடி 4 விசில் வர வரைக்கும் இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். 4 விசில் வச்சு நல்லா வெந்துடுச்சு, கேஸ் இறங்கிடுச்சு. பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்கு. ஆனியன் உங்களுக்கு கம்மியாக போடணுன்னா ஒரு ஆனியன் போட்டுக்கோங்க. நான் 3 ஆனியன் போட்டிருக்கேன். ஏன்னா அது டேஸ்ட்டுக்காக இதை நல்லாயிருக்கும்னு போட்டிருக்கேன். பாருங்கள், விந்தாலு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து கொத்தமல்லி தழையை தூவி இதை இறக்கிடலாம். சூப்பரான ஒரு விந்தாலு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி, பரோட்டா, சாப்பாடு எதுக்கு வேணாலும் இது சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரமெல்லாம் ரொம்ப மிதமாக தான் இருக்கும். நல்லா சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.